அஸ்ஸலாமு அலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குறித்தோட முக்கிய செய்திகளை போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து நூசா பகுதியில் நடந்தது. இதில் பார்த்துக்கிட்டீங்கன்னா பார்க்கிங்கில் எல்லாரும் லைனில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாரும் லைனில் நிற்கும்போது ஒரு பெரிய வெள்ளை கலர் வண்டி வந்து எல்லாரையும் இடிச்சிட்டு முன்னால் போகிறாரு. இது இவர் எந்த மனநிலை இருக்காருன்னு தெரியல. குறித்தை பொறுத்தவரையும் வந்து இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்கள் அதிக அளவில் இருக்காங்க. அடுத்தால மதிக்காமல் இந்த மாதிரி இடிச்சிட்டு போகிறது அவங்களோட பொருட்களுக்கு சேதம் விளைவிக்கிறது. இதே இது யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவரை இடிச்சிட்டு அவரோட உயிருக்கு கூட ஆபத்தாமையலாம். பார்த்துக்கங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த பிரச்சனையில் வந்து வண்டியை இடிக்கிறது, மற்ற வண்டிக்கு வந்து டேமேஜை உண்டு பண்ணுறது, இந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து அந்த நபர் ஈடுபடணும் காரணத்தினால வண்டி நம்பரை வச்சு குவைத்துள்ள போலீஸார் வந்து அவரை கைது பண்ணியிருக்காங்க. அவரோட வண்டியுமே வந்து சீஸ் பண்ணிட்டாங்க. குவைத்தில் திருடர்கள் வந்து பல வயல இருக்காங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட 28 பேரை குவைத்தில் உள்ள காவல்துறையினர் கைது பண்ணியிருக்காங்க ஜகரா ஏரியாவில். இந்த 28 பேருமே வந்து என்ன மாதிரி கூட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னா, குவைத்தில் உள்ள சப்சிடி டீசல்னு சொல்லுவாங்க, குறைந்த விலைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து டீசலை விற்கும். ஸோ அந்த டீசலை வந்து விற்று வெளியே உள்ளவங்களுக்கு வந்து அதிக விலைக்கு விற்றுருக்காங்க. இதன் காரணத்தில் 28 ஏசிய நாட்டை சார்ந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவரை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. கைதும் பண்ணி அவங்கள சொந்த நாடுகளுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. ஸோ இந்த மாதிரி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அதிகபட்ச தண்டனையை வந்து அவங்களோட சொந்த நாடுக்கு அனுப்பி வச்சிருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா குவைத்தில் என்ன அதிகபட்ச தண்டனையோ அதை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒரு வார காலமே வந்து குவைத்தில் அதிக அளவில் விபச்சாரம் சம்பந்தமான வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி நியூஸுமே வந்து எக்கச்சக்கமாக வந்து பரவிட்டு இருக்கு. இது சம்பந்தமாக வந்து குவைத்தில் உள்ள காவல்துறையினர் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, முபாரக் கபீர் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட 10 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இந்த 10 பேருமே வந்து விபச்சாரத்துக்கு அழைப்பு விடுத்து இதுக்கப்புறமா வந்து 10 தினார், 20 தினார் இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட வசூல் பண்ணி விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக அந்த 10 பேர் மேலேயுமே வந்து வழக்கு பதிவு செய்து அவங்கள சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்க போகிறாங்க. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து இருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு பகுதியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.